ब्रह्म विद्या संप्रदाय कर्तृभ्यो वंश ऋषभ्यो महद्भ्यो नमो गुरुभ्यः सर्वोपप्लवरहित प्रज्ञान घन प्रत्यगर्थो ब्रह्माहमस्मि सोहमस्मि ब्रह्माहमस्मि। ओम सर्वेभ्यो सद्गुरुभ्यो नमो नमः। हरि ओम। எல்லாம் வல்ல அம்பிக்கையினுடைய பேர் அருளாலும் சுவாமி யோகஸ்ரீ அமிர்த மத்யுஞ்சயேஸ்வரருடைய திருவருளாலும் நம் அனைவருக்கும் அனைத்து விதமான சௌபாகியங்களும் லக்ஷ்மி கட்டாட்சங்களும் பரிபூர்ண சதாயுஷ பர்யந்தம் உத்தமமான வாழ்க்கையும் அந்த அமையப்பெற்று நாம் அனைவரும் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்கின்ற பிரார்த்தனைகளுடனும் பரிபூர்ணமான ஆசீர்வாதங்களுடனும் இன்றைய உரையை துவங்குகின்றேன். முதற்கண் அனைவருக்கும் 2025 ஆண்டினுடைய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். அதிலும் கூட சிம்ம ராசியிலும் சிம்ம லக்னங்களிலும் பிறந்த அன்பர்களுக்கு விசேஷமான புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இன்னைக்கு நம்ம இந்த சிம்ம ராசியிலும் சிம்ம லக்னத்திலும் பிறந்த அன்பர்களுக்குண்டான 2025 ஆண்டினுடைய முழு பலன்கள், அதாவது நடக்கக்கூடிய 4 பெரிய பெயர்ச்சிகளுடன் கூடி நம்ம இந்த பலனை பார்க்க இருக்கின்றோம். இந்த வருஷம் வந்து 2025 வருஷம் என்பது சிம்மராசிக்காரர்களுக்கு ஒரு விசேஷமான ஒரு வருஷம். ஏனென்றால் விபரீத ராஜயோகங்களுடன் கூடிய ஒரு வருஷமாக இது அமைந்திருக்கிறது. சரி, இந்த வருஷத்துல வந்து சிம்மராசிக்காரர்களுக்கு வந்து சில பயங்களும் இருக்கிறது. அஷ்டமத்துக்கு சனி போறார், தலையில வந்து கேத்து வர்றார், 7 இடத்திற்கு ராகு போகிறார், குரு வேற 10 இடத்துல பாதி வருஷம் இங்க இருந்து அதுக்கப்புறம்தான் 11 இடத்துக்கு போகிறார். இதெல்லாம் வந்து என்ன ஆக போறது தெரியலையே அப்படிங்கிற ஒரு கவலை ஒரு பக்கம், ஒரு யோசனை ஒரு பக்கம், பிளான் பண்றது வந்து கொஞ்சம் வந்து தயக்கத்துடன் கூடி குழப்பத்துடன் மிகுந்து காணப்படுகின்ற சிம்மராசி உள்ளங்களுக்கும் சிம்ம லக்னத்தில் பிறந்த உள்ளங்களுக்கும் நான் ஒன்று சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டுள்ளேன். எதற்கும் கவலைப்பட வேண்டாம். இந்த வருஷம் வந்து மற்ற கடந்த வருஷங்களை காட்டிலும் நெகட்டிவாக தெரிகிற மாதிரி இருந்தாலும் இது நெகட்டிவ் அல்ல. அதுதான் அந்த யோகங்களினுடைய யுக்தி. சனி அஷ்டமத்துக்கு போறாரு என்கின்ற ஒரு பாயிண்டை வச்சுக்கிட்டு நம்ம வந்து இடப்படக்கூடாது. அதனால இந்த செக்மெண்ட், அதாவது சிம்மராசிக்காரர்கள்னு சொன்னாலே மகா பூர்வ பால்குனி உத்தர பால்குனி, மகா என்கின்ற மக நட்சத்திரம், பூரம் என்கின்ற பூர்வ பால்குனி, உத்தரம் என்கின்ற உத்தர பால்குனி, இந்த 3 நட்சத்திரங்கள். அதுல வந்து மகா நட்சத்திரம் என்பது கேதுவனுடைய ஒரு நட்சத்திரம், பூரம் என்பது சுக்கரனுடைய நட்சத்திரம், உத்தரம் என்பது சூரியனுடைய சொந்த நட்சத்திரம். அதனால சிம்மராசிக்காரர்கள்னு சொன்னாலே அவர்கள் வந்து தைரியம், வீரியம், விவேகம், ஒரு விஷயத்தை நின்று சாதித்து நிலைநாட்டக்கூடிய தன்மையுடையவர்கள் அப்படிங்கிறது, ஒரு உறுதிப்பாடு நிலையுடையவர்கள் என்பது சாஸ்திரத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாம ஒரு பதவி என்பது, ஒரு சிம்மராசி ஒரு பதவி இருக்குன்னு வச்சுக்கோங்க, அது ஒரு முதலமைச்சர் பதவியாக இருக்கலாம், அல்லது பிரைம் மினிஸ்டர் பதவியாக இருக்கலாம், அல்லது ஜனாதிபதியாக இருக்கலாம். ஆனால் அந்த பதவியில் வந்து ஒரு சிம்மராசி அன்பர் உட்கார்ந்தால்தான் அதற்கப்புறம் அந்த பதவியில் இவ்வளவு பவர் இருக்கிறதான்னு தெரியும். அது வரைக்கும் தெரியாது. அந்த பவர் எது வரைக்கும், இந்த எலெக்ஷன் கமிஷன்ல முதல்ல இந்த சேஷன், டிஎன் சேஷன் ஒருத்தர் வந்தார் இல்லையா, அதற்கப்புறம் தான் அந்த எலெக்ஷன் கமிஷனுக்கு எவ்வளவு பவர் இருந்ததுன்னு எல்லாருக்கும் தெரிய வந்தது. அதனால அந்த பதவியில் அமரும் பொழுது அந்த பதவியில் இருக்கக்கூடிய அந்த பவர்ஸை வந்து உணர்ந்து அதை வந்து நடைமுறைப்படுத்தி அதில் வந்து நிறைய பாசிட்டிவான மாற்றங்களை கொண்டு வர முடியும் அப்படின்னாக்கா 12 ராசிகளில் முதன்மை ஸ்தானம் வந்து சிம்ம ராசிக்கு தான். அவ்வளவு விசேஷ குணம். அதே போல ஒரு சட்டத்தை எடுத்துட்டா அப்படி அசராமல் நிக்கிறது, ஒரு கொள்கையில இருந்து அந்த கொள்கையில வந்து அப்படியே அசராது நிக்கிறதுங்கிறது சிம்மராசிக்காரர்கள். அப்படிப்பட்ட அந்த சிம்மராசிக்காரர்கள் சில விஷயங்களுக்கு அவர்களுக்கு வந்து அடுத்தவர்களை நாட வேண்டியதாக இருக்கும். சிம்மராசிக்காரர்களை வந்து யாருக்கிட்டையும் போய் ரிக்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னாக்கா அவர்களுக்கு வந்து கொஞ்சம் கஷ்டம் வரும். ஏன்னா சுய கௌரவம் அப்படிங்கிறது இது வந்து இருமாப்போ அகங்காரமோ கிடையாது, அந்த சுய கௌரவத்தை பார்க்கக்கூடிய. ஏனென்றால் சிம்ம ராசிக்காரர்கள் வந்து ரூலர்ஸ், ஒரு அரசனுக்கு உண்டான அந்த குணங்களை கொண்டவர்கள். அது வந்து ராசி வந்து கடக ராசியாக இருந்து சிம்ம லக்னமாகவோ அல்லது சிம்ம ராசியாக இருந்து கடக லக்னமாக இருந்தால் கொஞ்சம் ஒரு தாயன்பும் மிகுந்து காணப்படுபவர்களாக இருப்பார்கள். சரி, அப்படிப்பட்ட இந்த சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த வருஷம் எப்படி இருக்க போகிறது அப்படிங்கிறத பார்க்க இருக்கின்றோம். 2 தலைப்புகளில் பார்த்துருவோம். முதல்ல வந்து இந்த வருஷத்துல நிகழக்கூடிய இந்த பெரிய பெரிய இந்த கிரக பெயர்ச்சிகளை வந்து ஒரு 4 செக்மெண்ட்டாக நான் பிரிச்சுடுறேன். அப்புறம் நம்ம பார்க்க போகிற பிரயோஜனம்
இந்த நான்கு செக்மெண்ட்ல நடக்கக்கூடிய மாற்றங்கள் வந்து எந்த மாதிரியான பிரயோஜனங்களை என்னுடைய வாழ்க்கையில் எனக்கு கொண்டு வந்து கொடுக்க போகிறது அப்படிங்கிறத ஒரு ஐந்து தலைப்புல நான் வந்து பிரித்து வச்சுட்டேன். அதாவது ஐந்து தலைப்புகளில் நம்ம அந்த பிரயோஜனங்களை பார்க்க இருக்கின்றோம். முதல்ல வந்து இந்த ஐந்து தலைப்புகள் என்ன அப்படின்னு நான் சொல்லிடுறேன். முதல்ல வந்து நம்மை பற்றினது, நான் எப்படி இருக்க போறேன், 2024 டிசம்பர்ல எப்படி இருந்தேன், 2025 எப்படி இருக்க போறேன், தன்னம்பிக்கை மிகுந்தா குறைந்தா, அல்லது வந்து என்னுடைய உள்ளம் வந்து சோர்ந்தா அல்லது உற்சாகத்துடனா, இதெல்லாம் பார்க்க போகின்றோம். அப்புறம் வந்து அடுத்தது உறவுகள், என்னுடைய உறவுகள் எப்படி இருக்க போகிறது. மூன்றாவது வந்து தொழில் எப்படி இருக்க போகிறது. நான்காவது வந்து கல்வி எப்படி இருக்க போகிறது. ஐந்தாவது வந்து சொத்து பத்துகள் வாங்க வேணா விற்பனா. இந்த ஐந்து தலைப்புகளில் தான், இதுதான் வாழ்க்கை, இதில் எல்லாமே வந்துடும், இதை பார்க்க போகிறோம். சரி, செக்மெண்ட் என்ன அதை நான் வந்து முதல்ல புரிய வச்சுறேன். முதல்ல வந்து ஜனவரியிலேருந்து மார்ச் எண்டு வரைக்கும் ஒரு செக்மெண்ட். சரி, இதில் வந்து எந்த ஒரு பெரிய கிரக பயிற்சிகள் நடக்கலை. பிப்ரவரி 4 வந்து குரு வந்து வக்கரம் அடைகிறார். அதையும் நம்ம பலந்த சேர்த்தே பார்ப்போம். சரி, இரண்டாவது செக்மெண்ட் வந்து ஏப்ரல்லிருந்து மே 15 வரைக்கும், ஒரு ஏப்ரல் மே, அதாவது 45 நாட்கள். இதில் மார்ச் 29 சனியும் வந்து பெயர்ச்சி ஆகிறார். உங்களுடைய சனி 7 கண்டக சனியாக இருந்தவர் 8 போகிறார், அஷ்டமத்து சனியாக போகிறார். அங்கு வந்து இருக்கக்கூடிய குருவனுடைய நட்சத்திரம், பிறகு தன்னுடைய சொந்த நட்சத்திரம், பிறகு புதனுடைய நட்சத்திரத்துக்கு அவர் டிராவல் பண்ண போகிறார். 3 வருஷங்கள் அங்கேதான் இருப்பார். சரி, இப்போ அந்த 1 உண்டான பலன் தான் இப்போ பார்க்கணும். அந்த 1 வந்து பூர்வபாகம், அந்த 1 வந்து புரட்டாதி மற்றும் உத்தரட்டாதி நட்சத்திரங்களில் அவர் சஞ்சரிக்கின்றார். இது வந்து மார்ச் மாதமே ஆரம்பிச்சிடும், ரைட்டா? அப்புறம் இந்த 1.5 வந்து இந்த அந்த பயிற்சியை வச்சுட்டு நம்ம பலன் எப்படி வருகிறதுன்னு பார்த்துட்டு, அதன் பிறகு மே 15 ஜூலை 13 வரைக்கும் வந்து இன்னொரு செக்மெண்ட், மூன்றாவது செக்மெண்ட். அதில் என்ன விஷயம் அப்படின்னா, மே 14 இரவு வந்து குரு பயிற்சி ஆகிறார். 10 உங்களுடைய 10 ரிஷபத்திலிருந்து 11 லாபஸ்தானத்துக்கு போகிறார், மிதுனத்துக்கு போகிறார், ரைட்டா? இது வந்து ரொம்ப நல்ல ஒரு அமைப்பு. உங்களுடைய ஜாதகத்தில் சனி அஷ்டமத்துக்கு போனாலும் குருவுக்கும் சனிக்கும் ஒரு தொடர்பு இருக்கிறது நட்சத்திரங்கள் வாயிலாக. ஏனென்றால் இப்பொழுது சனி வந்து உங்களுடைய நட்சத்திரம் தான் இருக்கிறார். அதனால் அஷ்டமத்தில் சனி போகிறாருன்னு கவலையே பட வேண்டாம், தன்னம்பிக்கையுடன் இருங்கள். அதே போல் நான் வந்து சும்மா சொல்லலை, சாஸ்திரங்கள் அறிந்து அதனுடைய நட்சத்திர பலாபலன்கள்லாம் தெரிந்து தான் சொல்லுகின்றேன். அதை வந்து குரு வந்து 11 போகுது, ஒரு பெரிய ஒரு நன்மை. அங்கே 11 போனார்னு சொன்னாலே அவர் அங்கிருந்து 5 பூர்வ புண்ணிய ஸ்தானம், தன்னுடைய சொந்த ஸ்தானத்தை பார்ப்பார். அப்படிப்பட்ட குரு வந்து 11 ஏறி 3 சொந்த தொழில் ஸ்தானத்தை பார்க்க, பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை பார்க்க, அதன் பிறகு உங்களுடைய 7 பார்ப்பார். 7 என்பது தினசரி வாழ்க்கையினுடைய அலுவலகம், நட்பு, பிறகு வந்து வாழ்க்கை துணை எல்லாத்தையும் பார்க்குறார். அதனால் குருவனுடைய இந்த ஒரு மூமெண்ட், இந்த வருஷத்தையே சிம்மராசிக்காரர்களுக்கு குரு வழி நடத்துகிறார். அந்த குரு வந்து அவர் போய் உட்காரக்கூடிய இடம் என்பது அவ்வளவு அற்புதமான இடம். அவர் பார்க்கக்கூடிய பார்வைகளும் ரொம்ப அற்புதமான விஷயங்களை பார்த்து பிரயோஜனங்களை சிம்மராசிக்காரர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கிறார் அப்படின்னு சொன்னால் மிகையே கிடையாது. அதனால் இது வந்து குருவனுடைய வருஷம், குரு ஆதிக்கத்துக்கு கீழ் உண்டான வருஷம் சிம்மராசிக்காரர்களுக்கு அப்படின்னு சொன்னால் மிகையாகாது. சரி, அடுத்தது அதே மாதத்தில் 18 ஒரு 4 வந்து ராகு கேத்துக்கள் மாறுகிறார்கள். உங்களுடைய 2 கன்னியிலிருந்து தலையிலேயே வந்து உட்காருகிறார் கேத்து, ஞானகாரகன். கேத்துன்னொன்னே பயந்துடாதீங்க, அது ஒரு பாம்பாச்சே அப்படின்னு சொல்லி, அதெல்லாம் ஒரு உருவகப்படுத்தப்பட்ட விஷயங்கள். கேத்து என்பது நம்முடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய விஷயங்களை செய்ய போகிறது. அதாவது மற்ற கிரகங்களை காட்டிலும் இந்த பாம்பு கிரகங்கள், ராகுவும் கேத்துவும் வந்து நிழல் கிரகம்னு சொல்கிறோம், ஆனால் அது பாம்பு கிரகங்கள் சொல்கிறது தான் கரெக்டு. அது வந்து எந்த மாற்றத்தை கொண்டு வந்தாலும் அப்படியே வந்து ஒரு ஜைகாண்டிக்காக ஒரு ஒரு பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய பிரம்மாண்டமான ஒரு மாற்றத்தை கொண்டு வந்து நம்மளை வந்து அதை தூக்கி விடுவதில் இந்த ராகு கேத்துக்கு நிகர் யாரும் கிடையாது. அதனால் கேத்து ஞானக்காரகன் வந்து தலையில் உட்காருகிறார் மே 18. ஆனால் என்னுடைய கணிப்பு பிரகாரம் மே 29 தான் கேத்து தலைக்கு வருகிறார். ராகு வந்து உங்களுடைய அஷ்டமத்து ஸ்தானத்தில் வந்து இங்கே வருகிறார், இங்கே 7 வருகிறார். 7 என்ன அப்படின்னா மனைவி, பிறகு வந்து தினசரி அலுவலக வாழ்க்கை,
நண்பர்கள், பிசினஸ் நண்பர்கள், பிசினஸ் ஒப்பந்தங்கள், நம்முடைய பிசினஸ் வாழ்க்கை முறை, இதெல்லாத்தையும் குறிக்கிறது அங்கு ராகு வருகிறார். இது வந்து மே 15 ஜூலை 13 வரைக்கும் இருக்கிறது ரைட்டா. இது வந்து மூன்றாவது செக்மெண்ட் இது ரைட்டா. அடுத்தது கடைசி செக்மெண்ட் என்ன, ஜூலை 13 வந்து சனி வக்கரம் அடைகிறார் ரைட்டா. சனி வக்கரம் அடைந்து அதன் பிறகு வந்து அது வந்து கடைசி வரைக்கும் வச்சுக்கலாம், அதாவது ஜூலைலேருந்து ஆகஸ்ட் செப்டம்பர் அக்டோபர் நவம்பர் அப்படிங்கிற மாதிரி. இதில் வந்து இன்னொரு விசேஷம், அக்டோபர் 19 வந்து குரு வந்து கிடுகிடு கிடுகிடுன்னு ஓடி கடகத்துக்கு போயிடுறார், உங்களுடைய 12 வீட்டுக்கு போயிடுறார். அட கடவுளே, 12 வீட்டுக்கு போவானே, ஏன்னா அது வந்து விரயஸ்தானம் ஆயிடுச்சே, குரு தானே நல்லவர்னு சொன்னார் சுவாமிகளே, ஆனால் வந்து அந்த குரு இங்கே 12 போயிட்டா என்ன ஆகிட போகுதுன்னா, 12 போய் அவர் ஜம்மன் உச்ச கிரகமாக உட்கார்ந்து விபரீத ராஜயோகம். இந்த ராஜயோகம் தான் சரியான ராஜயோகம். எப்படி சார் அப்படின்னா, 6 குண்டானவன் 8 8 குண்டானவன் 12 உட்கார்ந்து அந்த தன்னுடைய வீடாகிய 8 இடத்தை குரு உச்சமாக இருந்து பார்க்கிறார் அப்படிங்கிறது தான் வந்து விபரீத ராஜயோகம், மகாராஜயோகம் அப்படிங்கும்போது. இந்த வருஷத்துலேயே அந்த ஏன்னா அவர் வந்து கிடுகிடுன்னு ஓடி அங்கே வந்து செப்டம்பர் 12 வரைக்கும் ஓடிக்கிட்டே இருக்கார் கடகத்தில். பிறகு அங்கேருந்து வக்கரம் பெற்று திரும்பவும் வந்து நமக்கு வந்து டிசம்பர் 10 தான் வராருங்க, எங்கே 11 இடத்துக்கு வருகிறார். அப்படி இருக்கும் பொழுது வெளிநாட்டு பணமும் கரன்சியும் அந்த டாலர் இந்த மாதிரி எல்லாம் நிறைய லாபங்கள் இருக்கு, ஒன்றாக நம்ம பார்ப்போம். ஸோ செக்மெண்ட்ஸை நான் சொல்லிட்டேன், இப்போ வந்து நம்ம ஒவ்வொரு தலைப்பாக போவோம். சரி, 2024 டிசம்பர் 31 சிம்மராசி சிம்ம லக்னத்துக்காரனாகிய நான் 2025 எப்படி இருக்கப் போகின்றேன் அப்படிங்கிறத நம்ம பார்த்துருவோம். உற்சாகமாக இருக்கப் போகின்றேன், அஷ்டமத்து சனியினுடைய பயத்தினால் அல்லல் படப்போவது இல்லை, ஒவ்வொன்றாக சொல்லுகின்றேன். நான் அப்படிங்கிறதுல நான் வந்து எப்பயுமே எப்படி பிரிப்பேன்னா, உடல் ஆரோக்கியம், மன ஆரோக்கியம், முதல்ல அதை பார்த்துருவோம். முதல்ல வந்து உடல் ஆரோக்கியம், உடல் ஆரோக்கியம் எப்படி இருக்கும். இப்பொழுது ராகு வந்து 8 இடத்துல இருக்கிறார். இந்த 8 இடத்து ராகு வந்து மே மாதம் வரைக்கும் இங்கே தான் இருக்கிறார், அதாவது கிட்டத்தட்ட 5 மாதங்கள் இங்கே தான் இருக்கிறார். கேத்து வந்து 2 இடத்துல கன்னியில் இருக்கிறார்கள். அப்படிங்கும்போது வயிற்று சம்பந்தப்பட்ட உபாதைகள், பிறகு வந்து பேக் பெயின் அல்லது வந்து ஹார்ட் ரிலேட்டட் விஷயங்கள் எல்லாம் வந்து செக் பண்ண வைப்பார், செக் பண்ண தான் வைப்பார்னு சொன்னேன். உங்களை வந்து அதில் அதை பற்றி நிறைய திங்க் பண்ண வைப்பார். பூதாகரமாக இல்லாத விஷயத்தை பூதாகரமாக காண்பிப்பது தான் இந்த ராகு கேதுனுடைய ஒரு விசேஷத்தன்மை. அதனால் நமக்கு ஏதோ பெரிய வியாதி வந்துருச்சோ, ஐயோ நமக்கு இது இருக்குமோ அது இருக்குமோன்னு சொல்லி உங்களை வந்து அலைகழிப்பதில் இந்த ராகு கேதுவும் வந்து வல்லுநர்களாக விளங்குவார்கள் மே வரைக்கும். ஆனால் விஷயம் வந்து அவ்வளோ சீரியஸ் கிடையாது, ரிலாக்ஸ்டாக இருக்கலாம். நம்முடைய மனோதைரியத்தினால அந்த மனதில் வரக்கூடிய விகல்பங்களை ஒரு பக்கம் வச்சுட்டு நீங்கள் ஒரு செக்கப் பண்ணுங்கன்னா செக்கப் பண்ணிட்டு வந்துடுங்க, அவ்வளோதான். மற்றபடி இந்த ராகு வந்து 7 இடத்துக்கு வந்தோடனே அது ஒரு கேந்திரஸ்தானம் ஆகிவிடுகிறது மே மாதத்துக்கு அப்புறம். அதுக்குள்ளே வந்து குரு எங்கே போயிடுறாருன்னு கேட்டால் உங்களுடைய 11 இடத்திற்கு போயிடுவார். அதனால் முதல் செக்மெண்ட்டில் கொஞ்சம் தளர்வாக, கொஞ்சம் குழப்பத்துடன் உடல் ஆரோக்கியத்தை பற்றி அதை பற்றியே திங்க் பண்ணிட்டு இருக்கும்போது பிஸ்னஸை பற்றி திங்க் பண்ண மனசு வராது. அதனால் தூக்கமும் கொஞ்சம் குறைஞ்சிடும் நமக்கு. அதனால் கொஞ்சம் வந்து ரெஸ்ட்லெஸ்ஸாக இருக்கக்கூடிய இந்த ஃபர்ஸ்ட் செக்மெண்ட்டில், 2வது செக்மெண்ட் ராகுகேது பயிற்சிக்கு பிறகு சனி அங்கே வந்த உடனே ஆரோக்கியம் கூடும். சனி வந்து ஆரோக்கியத்தை கூட்டுவார்னு சொல்லி எங்கேயே கேள்விப்பட்டிருக்கோமா அப்படின்னா, 8 இடத்திற்கு சனி போக அவர் குருவனுடைய நட்சத்திரத்திலேயே கண்டினியூவாக குரு வந்து 5க்கும் 8க்கும் உண்டானவனாக இருந்து அவர் வந்து 11 இடத்துக்கு போக போகிறார். இப்போ 10 இடத்துல 10 இடம் அப்படிங்கிறது பாதி குணம் அடையக்கூடியது, 11 இடம் என்பது மீதி குணத்தையும் தரக்கூடியதாக இருக்கிறது. அப்படிங்கும் பொழுது இந்த சனி உங்களுடைய ஆரோக்கியத்தை கூட்டி ஆயுளை கூட்டுவார். நம்ப முடிகிறதா? அதுதான் விஷயம். சனினாலே வில்லன்னு எல்லாரும் நினச்சிக்கிட்டாங்க. அதனால் நான் வந்து வர்ற காலத்தில் இந்த சீரியஸை முடிச்சுட்டு இந்த 2025 உண்டான ஆண்டு பலனை முடிச்சுட்டு சனியினுடைய குணங்கள்னு போடணும். இப்போ 2 டார்கெட் இருக்குது எனக்கு, என்ன அப்படின்னு கேட்டால், நட்சத்திரங்கள் வாரியாக ஒவ்வொரு நட்சத்திரத்துக்காரர்களுக்கும் அந்த வாழ்நாள் முழுவதும் தசாபுக்தியினுடைய அந்த விசேஷத்தோடு ஆதிபத்திய விசேஷத்தோட காரகத்தினுடைய விசேஷத்தோட நம்ம வந்து ஒரு பலனை சொல்லணும். எல்லா நட்சத்திரத்தோட ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்களுக்கும் ஒரு வீடியோ,
வாழ்நாள் முழுவதும் அந்த நட்சத்திரத்து வீடியோவை பார்த்தோம்னா அவர்களுக்கு பிரயோஜனம் கிடைச்சிக்கிட்டு இருக்கும். இது ஒரு பிளான் இருக்குது. அடுத்த பிளான் என்னன்னு கேட்டால், ஒவ்வொரு கிரகத்துக்கும் காரகம் என்ன, சனி யாருக்கு யாருக்கு நல்லவன் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம வந்து பார்க்க வேண்டியது, நம்ம பார்க்க போகின்றோமா, அதெல்லாம் நம்ம வீடியோ போடுவோம். அதனால சனி வந்து உங்களுடைய ஆயுளை கூட்டுகிறார். சரி, கேது என்ன பண்ணுவார் சார்? அது மனோரீதியாக நான் வரேன், அதுக்கும் வரேன். இப்போ வந்து சனி வந்து ஆரோக்கியத்தை கூட்டி ஆயுளையும் கூட்டக்கூடிய வகையில் இருக்கிறார். அதனால் அந்த சனியினுடைய பார்வைகளையும் அலசி பார்க்கும் பொழுது சனி வந்து மூன்றாம் பார்வையாக குருவை பார்க்கிறார் வந்த உடனே. அதன் பிறகு தானே ஒரு 2 மாதத்துக்கு பிறகு வந்து 1.5 மாதத்துக்கு பிறகு குரு அங்கே போகிறார். அப்படிங்கும்போது இந்த சனி குரு யுதி வந்து என்ன அப்படின்னா, ஏற்கனவே வந்து 6 குண்டானவன் 8ஆம் இடத்துக்கு போகிறது அப்படிங்கும்போது, 8 குண்டானவன் உபச்சயஸ்தானத்தில் இருக்கிறார் அப்படிங்கும் பொழுது கடன் அப்படிங்கிறது வந்து நமக்கு கிடைக்கும். கொஞ்சம் நம்ம கடனாளியாக மாறக்கூடிய சான்சஸ் இருக்குது, நான் ஒத்துவிடுறேன். ஆனால் அது நல்ல காசு, தொழிலுக்காக கடனாளியாக நீங்கள் மாறும். அப்போது நான் வந்து கடனாளி, அதாவது கடன்பட்டார் நெஞ்சம் போல் துடித்தான் அப்படின்னு சொல்லி சொல்லுவார் இல்லையா, ஏதோ இலங்கை வேந்தன் அப்படின்னு சொல்லி ஒரு இது எனக்கு இப்போ படித்த ஞாபகம். இப்போ கடன்பட்டார் நெஞ்சம் போல அப்படின்னாக்கா அந்த அந்த அஷ்டமத்து சனிக்குன்னு ஒரு விஷயம் இருக்குது. ஆமாம், கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு. ஆனால் எந்த விஷயத்தில் அப்படிங்கிறத நம்ம மைனூட்டாக பார்க்கணும். அப்படிங்கும்போது அந்த ஒரு ஒரு சின்ன ஒரு ஸ்ட்ரெஸ் வந்து கடன் வந்து தொழிலுக்காக கிடைக்கும் அப்படிங்கிறது ஒரு பெரிய சமாச்சாரம். அது மட்டும் இல்லை, புதிய தொழிலில் வந்து நாம் ஈடுபடுக்கும் போது, அதெல்லாம் நம்ம தொழிலில் வரும்போது சொல்கிறேன், அந்த கான்ஃபிடென்ட் லெவலை வந்து இன்க்ரீஸ் பண்ணுவார். அஷ்டமத்து சனி தன்னம்பிக்கையை உயர்த்துவார், ரைட்டாக புதிய வாய்ப்புகளை கொண்டு வரும். அப்படிங்கும்போது நம்ம வந்து நம்ம ஜம்முன்னு இந்த சரீரமும் ஆரோக்கியப்படும் பெறும்பொழுது மனமானதும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். சரி, இப்போ நான் சொல்லுகின்ற வாக்குக்கு நமக்கு கொஞ்சம் வந்து சக்தி கம்மியாக இருக்குமோ அப்படின்னு தோணும். நம்ம ஏதாவது சொன்னோம்னாக்க மறிக்க மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிறது வந்து இந்த ஃபஸ்ட்டு செக்மெண்ட்டில், அதாவது செகண்ட் செக்மெண்ட்லேயும் இருக்கும். நீங்கள் ராகு கேது மாறினதுக்கு அப்புறம் தான் நம்ம பேச்சுக்கு ஒரு மரியாதை வரும், ரைட்டா? குரு வந்து 11ஆம் இடத்துக்கு ஏறினவுன்னு பேச்சுக்கு மரியாதை அப்படிங்கும்போது அது ஒரு கான்ஃபிடென்ட்டாக உண்டாக்கும். சரி, இப்போ கேது வந்து தலைக்கு வந்துட்டார் அப்படின்னாக்கா நம்ம ஒரு ஃபிலாசபராக மாறிடுவோம், அல்லது வந்து ஒரு சுவாமிகள் மாதிரியே பேச ஆரம்பிச்சிருவோம். என்ன சுவாமிஜி சாமியாரெல்லாம் சொல்கிறீங்க, எனக்கு பயமாக இருக்கிறதே அப்படின்னு சொல்லிட்டு, சுவாமிஜியாக இருக்கிறதுங்கிறது ஒரு பெரிய விஷயம்தான், ஆனால் அது வந்து நிறைய சுவாமிஜி சுவாமிஜின்னு சொல்லி நிறைய மீடியாக்கள் சுவாமிகளாக நான் சொல்லலை, உண்மையான சுவாமிகளாக, அதாவது வாழ்க்கையினுடைய ரியல் ரியாலிட்டி. ஒரு விஷயத்தை தொடும் பொழுது இது எங்கே போய் முடியும் அப்படிங்கிற அந்த ஒரு இதுதான் கேது. இந்த கேது வந்து தலையில் உட்காரும் பொழுது அவர் தன்னைத்தானே வந்து ஒரு சாட்சியாக பார்க்கக்கூடிய வலுவை பெறுகிறார். ஒரு சாட்சியாக, அதாவது இடுக்கன் வருங்கால் நகுக அப்படிங்கும்போது தனக்கு இடுக்கன் வந்ததுன்னு வச்சுக்கோங்க, இவரே சிரிப்பார், பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு தைரியத்தை கொடுக்கக்கூடியது இந்த கேது. கேது வந்து வில்லனே கிடையாது சொல்லப்போனோம் சிம்மராசிக்காரர்களுக்கு, ஏனென்றால் அது வந்து உத்தரம் பூரம் பிறகு கேத்துனுடைய சொந்த நட்சத்திரம் இருக்கக்கூடிய இந்த ராசிக்காரர்களுக்கு கேத்து கெடுதி செய்ய மாட்டார். அதனால் நிறைய நன்மைகள் உண்டு கேத்து. முதல் நன்மை என்னன்னு கேட்டால் ஞானவானாக மாற்றுவார். அதே போல் கடவுளுடைய அனுகிரகம், நீங்கள் வணங்கக்கூடிய கடவுளுடைய அனுகிரகம் வந்து வெகு சீக்கிரமாக கிடைக்கும். ஏதாவது மந்திரமோ அல்லது ஸ்லோகமோ ஏதாவது ஒரு சாதனை பண்ணிகிட்டே இருந்தோம்னா அதுக்கு உண்டான பிரயோஜனங்கள்லாம் நிறைய கிடைக்கும். அதனால் கேது தொலைக்கு வந்த உடனே நீங்கள் வந்து நார்மலான மனுஷன் கிடையாது, எக்ஸ்ட்ராடினரி அப்படிங்கிற மாதிரி ஆகிடும், புத்தி தீக்ஷண்யம் ஆகிடும். சரி, அப்படி இருக்கும் பொழுது அந்த நம்மளுடைய உறவுகள் சமாச்சாரத்தில், அது நான் அங்கே வருவேன், இருந்தாலும் வந்து அது கொஞ்சம் அல்லல் படுத்தும். அதாவது நம்மளை வந்து புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்க, நம்மை பிடித்தவர்கள் நமக்கு பிடித்தவர்கள் நம்மை புரிந்து கொள்ளலைங்கிற ஒரு ஏக்கத்தை வந்து கண்டிப்பாக கேத்து கொடுப்பார். அதுதான் கேத்து வந்து எப்பவுமே தன்னை பற்றி கவலைப்படாத ஒரு அதையும் கொடுத்துருவார். அது ரொம்ப ஞான நிலைக்கு போனால் தன்னுடைய சரீரத்தையும் கவனிச்சுக்கிறது கிடையாது, ஆரோக்கியத்தை கவனிச்சுக்கிறது கிடையாது அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் வந்து தன்னுடைய ஆரோக்கியத்தை மெயின்டைன் பண்ணுறதுல சோம்பலை கொடுப்பார். அதுக்காக தான் ஒரு மெயின் ரிலீஃப் என்ன அப்படின்னாக்க கணபதி உபாசனம். கேத்து தலைக்கு வந்துடுச்சா கணபதி, அதுவும் நிறுத்தி கணபதி, கன்னிமூலையில் இருக்கக்கூடிய கணபதிக்கு வந்து நீங்கள் மாதம் ஒரு முறை விசிட் பண்ணி ஹாய் சொல்லிவிடுவாங்க. என்ன சுவாமிஜி ஹாய் சொல்லிட்டு வர சொல்கிறேன்னா, ஸ்ரத்தையாக போயிட்டு உங்களை போய் நீங்கள் தரிசனம் கொடுத்துட்டு வாங்கன்னு சொல்கிறேன் நான், ரைட்டா? நம்ம கோயிலுக்கு போவோம், கோயிலுக்கு போயிட்டு நான் இருக்கேன் நான் இருக்கேன்
நல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு இது போட்டுவாங்க, ஒரு அட்டெண்டன்ஸ் போட்டுவாங்க, அதுவே போகும். அதனால் இந்த வருடம் 2025 நான் அப்படின்னாக்கா ஞானியாகவும் பிறகு விஞ்ஞானியாகவும் திகழப்போகின்றேன் என்பது சிம்ம ராசிக்காரர்களுக்கு உண்டான பலனாக நான் கூறுகின்றேன். விஞ்ஞானின்னா என்ன அப்படின்னாக்கா, இந்த தொழிலை பண்ணினா இப்படி நம்ம பண்ணலாம் அப்படின்னு பிரம்மாண்டங்கள். இந்த ராகு கேத்து எப்பவுமே பிரம்மாண்டங்கள். இந்த கேத்து என்பது ஒரு விஷயத்துலேருந்து நம்மளை வந்து டைவெர்ட் பண்ணி அடுத்த விஷயத்தில் வந்து கொண்டு போய் நம்ம வைக்கும். ராகு வந்து அது ஒரு பொட்டன்ஷியாலிட்டி, அது வந்து அப்சஷனை உருவாக்கும். ஏழாம் வீட்டுக்கு வந்துருச்சுனாக்கா அந்த ஏழாம் வீட்டுக்கு உண்டான பலனை வந்து அடைய துடிக்கும். இந்த கேத்து வந்து தன்னுடைய ஐடென்டிஃபிகேஷனுக்காக கவலைப்படாது, எல்லாருக்காகவும் நான் வேலை செய்யணும் அப்படிங்கிற மாதிரி. அதனால் இந்த 2025 நீங்கள் உங்களை புதுமையாக காணப்போகின்றீர்கள் சிம்மராசி அன்பர்களே. உங்களுக்கு நான் சொல்லிடுறேன், இந்த கேத்து வந்து எவ்வளோ வேலை பண்ணுதுன்னு பாருங்கள். நீங்கள் இந்த வருஷம் கடைசியில் பாருங்கள், முதல்ல 2025 முன்பு சிம்மராசிக்காரர்கள், 2025 பின்பு அப்படிங்கிற ஒரு மைல்கல்லாக அமையும் இது. ஏனென்றால் குருவினுடைய நிலை, சனியினுடைய நிலை, இது எல்லாமே இதுக்கு காம்போவாக இருக்கிறது. அதனால் 2025 நீங்கள் ஞானியாகவும் விஞ்ஞானியாகவும் திகழ்ந்து உங்களுடைய சர்க்கிள், அதாவது உங்களை சுற்றி இருப்பவர்களுக்கும் உலகத்திற்கும் ஒரு உதாரண புருஷனாக திகழப் போகிறீர்கள். அதுதான் உண்மை. சரி, இரண்டாவது வந்து உறவுகள். உறவுகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா சிம்ம ராசிக்காரர்களுக்கு வந்து இவர்கள் வந்து தூண்கள் போன்றவர்கள். அதாவது வந்து ஒரு ஸ்தம்பம் மாதிரி, ஒரு வண்டி சக்கரத்தில் வந்து நடுவில் இருக்கக்கூடிய அச்சாணி மாதிரி இருப்பவர்கள் சிம்ம ராசிக்காரர்கள். அப்படிங்கும்பொழுது அவர்களுக்கு ஒரு வாழ்க்கை துணையாக இருக்கக்கூடிய அந்த அந்த ஒரு இடத்துல வந்து கண்டகச்சனியும் இரண்டாம் இடத்துல கேதுவும் இருந்ததுனால இந்த முதல் செக்மெண்ட்டு, அதாவது ஜனவரி பிப்ரவரி மார்ச், இந்த முதல் செக்மெண்ட் வந்து கொஞ்சம் ஒரு அதிருப்தியாகவே இருக்கும். ஒன்று, ஃபிசிக்கலாக வந்து நம்ம குடும்பத்துலேருந்து நம்ம தூர தேசத்துக்கு போய் எங்கேயோ போய் வந்து வேலை செய்கிற மாதிரி அமைஞ்சிடும். இல்லையா, பக்கத்தில் இருந்துமே அந்த கான்ட்ரவர்சியாக ஒரு கருத்து வேற்றுமையினால அவர்களுடைய கருத்துக்கு நம்ம ஒத்து போகாமல் இருவருக்கும் இடையில வந்து நிறைய இடைவெளி இருக்கும். இதில் கேத்து வந்து உத்தரத்தில் உட்கார்ந்துருக்கிறதுனால அப்பா வழி சொந்தங்கள், அப்பா இந்த மாதிரியான விஷயங்கள், அப்பா கூட ஒரு ஒரு கேப் வந்து விழுகக்கூடிய சான்சஸ் இருக்கிறது. சனி வந்து சூரியனாகிய சிம்ம ராசியை வந்து பார்க்கும் பொழுது சூரியனுடைய ராசி இல்லையா, அது அப்பாவுடைய ராசிங்கும் போது அப்பாவுக்கும் மகனுக்கும் உண்டான, அப்பாவுக்கும் மகளுக்கும் உண்டான விஷயங்களில் கொஞ்சம் கேப், கொஞ்சம் அதிருப்தி வந்து முதல் செக்மெண்ட் மார்ச் இன்று வரைக்கும் இருக்குது. அப்புறம் வந்து சனி நகர்ந்து விட, சனி நகர்ந்த உடனே அந்த ஒரு கேப் வந்து குறைய ஆரம்பிச்சிடும். உறவுகளில் பெற்றோர்கள் உறவு அப்படிங்கிறது நமக்கு கொஞ்சம் நல்லபடியாக வர ஆரம்பிச்சிடும். இந்த முதல் செக்மெண்ட்டில் வந்து அம்மாவுக்கும் கஷ்டம் உண்டு. ஏனென்றால் சனி வந்து தன்னுடைய 10ஆம் பார்வையாக 4ஆம் இடத்தை பார்த்ததுனால அது வந்து செவ்வாயினுடைய இடம், சனியினுடைய பகைவனுடைய இடம், ரெண்டுமே பகைவனுடைய இடம். 3ஆம் பார்வையாக மறுபடியும் வந்து 9ஆம் இடத்தை பார்த்தனால அப்பா அம்மா பெற்றோர்களுடைய ஆரோக்கியமோ அல்லது அவர்களோட வந்து அனுசரணையாக இருக்கிறது நமக்கு பிற்காலத்தில் ஏற்றத்தை கொடுக்கும். அதனால் அதுதான் கொஞ்சம் இது டிராபேக்காக நான் கவனிக்கலை, பார்க்கலை. இது வந்து ஒரு கவனிக்கப்பட வேண்டிய விஷயம். அவர்களுக்கு மருத்துவம் செய்வது, அவர்களுக்கு கொஞ்சம் சேவை செய்யக்கூடிய ஒரு அமைப்புகள் வருகிறது. அதன் பிறகு சனி நகர்ந்த பிறகு அப்படியே கொஞ்சம் விஷயங்கள் மாறிவிடும். அப்பா அம்மாவுக்கு கொஞ்சம் உடல்நிலைகள் தேறி வந்துடும். அதன் பிறகு வந்து சேலஞ்சிங்காக இருக்கிறது என்ன உறவு அப்படின்னாக்கா வாழ்க்கை துணை என்கின்ற உறவு. அதிலும் பெண்களுக்கு, சிம்மராசியில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு வந்து கொஞ்சம் இந்த சனியினுடைய, ஏன்னா 8ஆம் இடம் என்பது மாங்கல்ய ஸ்தானம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். மாங்கல்யத்துக்கெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைம்மா, அதெல்லாம் பயப்படவே வேண்டாம். இன்ஃபேக்ட் அவர் வந்து இன்னும் கொஞ்சம் ஆயுள் கூடி தான் இருப்பார். ஏதாவது யாராவது உடம்பெல்லாம் சரியில்லை பெண்களுக்கு வந்து சொல்கிறேன், அவருடைய ஹஸ்பண்டு வந்து உடல் நலம் இல்லாமல் இருக்கிறார் அப்படின்னா, அதிலும் கூட வயதானவர்கள். இப்போது கேத்துனுடைய நட்சத்திரம் எடுத்துட்டோம்னாலே நம்ம கேத்து வந்து 7 வருஷம், அதுக்கப்புறம் 20 வருஷம் வந்து சுக்கரன், 20 வருஷத்துக்கு அப்புறம் வந்து சூரியன், சந்திரன், செவ்வாய், பிறகு ராகு இருக்கக்கூடிய வயதானவர்களுக்கு வந்து இந்த சனி அஷ்டமத்துக்கு போனோன்னு எந்திரிச்சு உட்காந்துருக்கோம். சனி அஷ்டமத்தில் இருக்கிறவருக்கு வந்து ஆயுள் கூடும், ஆரோக்கியம் கூடும், நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். அதனால் பெண்களுக்கு வந்து அவருடைய கணவர்களுடைய அந்த நோய் நீங்கி அந்த ஆயுள் வந்து இரட்டிப்பாக கூடிவிடும் அப்படிங்கிறது ஒரு சந்தோஷமான விஷயம். அப்படி பார்க்கும்பொழுது தாய் தந்தையருக்கு ஒரு நல்ல அமைப்பு, கணவன் மனைவிக்குமே ஒரு நல்ல அமைப்பு தான். என்ன, கணவன் ஆண்கள் வந்து சிம்மராசிக்காரர்கள், ஆண்கள் வந்து பூர்வ பால்குனிக்காரர்கள், அவர்களுக்கு வந்து என்ன அப்படின்னா ஒரு இஷ்யூ இருக்கிறது, தனக்கு மேலேயோ கீழே ஏற்கக்கூடிய ஆப்போசிட் ஜெண்டர், அதாவது வந்து எதிர்ப்பாளினரிடம் வந்து கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். நம்ம ஏதாவது கண்டிக்கிறேன் பேர் வழின்னு சொல்லி அதிகமாக கண்டித்து அது வந்து அவர்களை எதிர்த்து
கொஞ்சம் ஒரு மாதிரி சலசலப்புக்கு வந்து காரணமாகிடும். எப்பொழுது அப்படின்னாக்கா ராகுவும் கேதுவும் வந்து இந்த முதல் செக்மெண்ட்டில் ரெண்டு பேரும் சந்தித்து கொள்ளும் பொழுது, அது வந்து பிப்ரவரி டு மார்ச் அது வருது. அதனால் முதல் செக்மெண்ட்டில் இது கொஞ்சம் நம்ம பார்த்து கொடுக்கும். இரண்டாவது செக்மெண்ட்டில் வந்து அதாவது இரண்டாவது செக்மெண்ட்டுனாக்கா நம்ம வந்து ஏப்ரல் மே, இந்த ஏப்ரல் மேல வந்து குரு வந்து ஏறிடுறார். லாபஸ்தானத்துக்கு ஏறினதுக்கு பிறகு எல்லாமே ஏற்றிருந்தான், இந்த பிரச்சனையும் கூட நீங்கிடும். எந்த பிரச்சனை? அதாவது எதிர்பாலினிடத்தவர்லேருந்து நமக்கு வந்து பிரச்சனைகள் வந்து குறைஞ்சிடும். இது வந்து இந்த உறவுகள் நான் அப்படி பார்க்குறேன். இந்த கணவன் மனைவி உறவுக்குள்ளே வந்து கொஞ்சம் வந்து கொஞ்சம் ஏதாவது ஒரு அதிருப்தியோ ஒரு விஷயமோ ஏதோ இருக்கும். இதில் வந்து இதற்காக என்ன ரெமெடி அப்படின்னாக்கா, மெயின் ஸ்ரீ காளஹஸ்திக்கு போயிட்டு வர வேண்டியது ஒரு டைம். அதன் பிறகு தொடர்ந்து கால பைரவ உபாசனை. இந்த கால பைரவ உபாசனை வந்து இந்த சனியினுடைய இப்படி அமைப்பு ராகு கேத்து தலையில் வந்து தலைக்கும் வந்து தன்னுடைய துணைக்கும் இருக்கிற மாதிரி இருக்கிறதுனால கால பைரவருடைய உபாசனை இந்த சிக்கல்களையும் இன்னல்களையும் வெளியில் எடுத்துடும். அதனால் கால பைரவ உபாசனைங்கிறது ஒரு பெரிய வெப்பன் இதற்காக. மற்றபடி சனி அட்டமத்துக்கு போன உடனே அவர் வந்து ஐந்தாம் இடத்தை பார்ப்பார். குழந்தைகள் அப்படிங்கிற அந்த ஒரு உறவை வந்து பார்க்கும் பொழுது குருவும் சேர்ந்து சனியும் சேர்ந்து பார்க்கும் பொழுது பூர்வ புண்ணியஸ்தானமானது ஒரு தொழில் அதிபதியாக உங்களை மாற்றுவதற்கு சான்சஸ் இருக்கிறது. குழந்தைகள் வந்து உங்களுடைய குழந்தைகள் வந்து ஒரு பெரிய ஒரு உங்களுடைய தொழிலை வந்து தூக்கி நிறுத்தக்கூடிய ஒரு வகையில் வந்து அமைவதற்கு சான்சஸ் இருக்கிறது. அதாவது சிம்மராசிக்காரர்கள் தங்களுடைய குழந்தைகள் தங்களுடைய தொழிலை சிரமேற்கொண்டு அந்த பொறுப்பினை வந்து எடுத்து மீண்டும் அந்த தொழிலை வளர்ப்பார்கள் அப்படிங்கிறது டவுட்டே கிடையாது. அதனால் உறவுகளில் வந்து சனி வந்து ஐந்தாம் இடத்தை பார்த்தாலும் சரி, அந்த சனி வந்து இரண்டாம் இடத்த வருமானத்தை வந்து பார்த்தாலும் சரி, நமக்கு வருமானத்தில் வந்து எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது. அது நான் வந்து தொழிலில் வந்து சொல்கிறேன். அப்போ உறவுகளில் குழந்தைகள் உறவும் நமக்கு மேம்படத்தான் செய்கின்றது. பார்ட்னர்ஷிப்பில் என்ன, பிஸ்னஸ் பார்ட்னர்ஷிப்பில் வந்து ரொம்ப ஜாக்கிரதையாக, எவ்ரி திங் ஹேஸ் டு பி இன் ரிட்டன் ஃபார்ம். எந்த ஒரு ஒப்பந்தமாக இருந்தாலும் எழுத்து வடிவமாக ஆக்கி கொள்ளுங்கள். அது மட்டும்தான் இழந்த பொருள்களெல்லாம் மீட்டு கொண்டு வரக்கூடிய ஒரு அமைப்பு, இழந்த உறவுகளும் வந்து சேரக்கூடிய அமைப்பு. அஷ்டமத்து சனி என்பது உங்களுக்கு உறவுகளில் வந்து பெருசாக கை வைக்கக்கூடிய சான்சஸ் இல்லை. மிகவும் வயதான தாத்தா பாட்டிகளுக்கு நம்ம வந்து அந்த கடைசி காலமாக இருக்கும் அவர்களுக்கு அவர்களோட உடனிருந்து அவர்களை வந்து வழிநடத்தக்கூடிய ஒரு விஷயம். அதாவது நான் சொல்கிறது 90 வயசு அந்த மாதிரி இருக்கின்றவர்களுக்கு, ஏனென்றால் ராகுவும் சனியும் வந்து கிராஸ் பண்ணும்போது வயதான, அதாவது சனின்னு சொன்னாலே இரண்டு பேரை குறிக்கும், வயதானவர்களை குறிக்கும், அல்லது மந்தமான அந்த கால் வந்து ரொம்ப மந்தமாக நடக்கிறதுனால அந்த மாதிரி ஆட்களை கொடுக்கும். ஆனால் இங்கே வயதான ஆட்களுக்கு ரொம்ப குடும்பத்தில் ரொம்ப பெரியவர்கள் அப்படிங்கும்போது அந்த மாதிரியான ஒரு காரியம் வந்து அப்படி இருந்ததுன்னா நம்ம போய் நீங்கள் போய் அவர்களை பார்க்கணும். அதனால் நிறைய ஆசீர்வாதங்கள் கிடைப்பதற்கு சான்சஸ் உண்டு. அதுதான் வந்து உறவுகளில் பெரிய ஒரு கிஃப்டாக நான் பார்க்குறேன். ஏனென்றால் பூர்வ புண்ணியஸ்தானத்தை சனியும் பார்த்து அந்த சனியினுடைய, அதாவது சனி வந்து குருவினுடைய வீட்டிலேருந்து குருவையை பார்க்க, குருவும் வந்து தன்னுடைய வீட்டை பார்த்து சனியும் பார்க்கும்பொழுது அது ஒரு காம்பினேஷன். அதாவது பித்திருக்களினுடைய ஆசீர்வாதங்கள் அப்படிங்கிறது ஒரு பெரிய கிஃப்ட். இதுதான் உறவுகளில் நான் பார்க்கறது. உறவுகளில் சிக்கல் அப்படின்னு நான் இருக்கிறது வந்து ஒரே ஒரு உறவை தான் சொல்லியிருக்கேன். பிஸ்னஸில் பார்ட்னர்ஸ் வந்து வாய் வழியாக எந்த ஒரு கான்ட்ராக்டும் கிடையாது, எல்லாமே எழுத்து வடிவமாக இருப்பது பெஸ்ட். இதில் ஏதாவது ஒரு திடீர்னு ஒரு ஒரு சண்டையோ ஏதாவது ஒரு பிரச்சனையோ வரக்கூடிய அளவுக்கு ஏதாவது உறவு இருக்கா அப்படின்னா அப்படிலாம் ஒன்றும் இல்லை. சில ஜாதகங்களில் வந்து திடீர்னு யாரோ ஒருத்தர் வந்து நமக்கு சம்பந்தமே இல்லாத அவர் வந்து ஏதாவது பிரச்சனை கிளப்பி விட்டு போயிடுவார், அந்த மாதிரிலாம் ஒன்றுமே கிடையாது. இந்த ஜாதகத்துக்கு அஷ்டமத்து சனி வந்து நமக்கு வந்து என்ன சில ப்ரெஷர்ஸை கொடுத்தாலும் நல்ல வளர்ச்சியை தான் கொடுக்கின்றார். 2025 அது வந்து குரு வந்து 12 இடத்துக்கு போகிறது இன்னும் கொஞ்சம் நல்லது தான் ரைட்டாக நமக்கு. சரி, அடுத்தது தொழில் சார். தொழில் எப்படி இருக்கும் அப்படின்னா, சிம்மராசிக்காரர்கள் அவர்களுடைய தொழில் எப்படி இருக்கும் அப்படின்னா, இந்த கேத்து நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இருக்கிறார்கள் இல்லையா, அவர்கள் வந்து நிறைய தொழில், அதுலேயும் கூட கவரிங் நகைகள், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட்டுன்னு சொல்கிற ஏஐயில் வந்து அவர்கள் இருந்தாங்கனாக்கா நிறைய இந்த வருஷம் வந்து அவர்கள் பெரிய ஒரு ஒரு தன்னுடைய ஸ்தாபனத்தையே உருவாக்கிடலாம். அப்படிப்பட்ட ஒரு அமைப்பில் இருக்குது. சொந்த தொழில், ப்ரைவேட் தொழில், நான் தொழிலை ரெண்டாக பிரிக்கிறேன். முதல்ல வந்து சொந்த தொழில் அப்படின்னாக்கா கவர்மெண்டில் இருக்கக்கூடியவர்களுக்கு நல்ல ஆதாயமானது கிடைக்க இருக்கிறது. புரிஞ்சுக்குங்க, புரிஞ்சுக்குங்க, நல்ல ஆதாயம் கிடைக்க இருக்கிறது. பதவி உயர்வு கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்கிறது. ஒரு பதவியிலேருந்து இன்னொரு பதவி வந்து
போகக்கூடிய அமைப்பு இருக்கிறது. வீட்டில் வந்து தங்கிறதுக்கு நேரம் இல்லாமல் வந்து நம்ம வந்து பிஸ்னஸில் இருக்கக்கூடிய அந்த அந்த பொறுப்புகள் எடுத்துக்கொண்டு அந்த பொறுப்புகள்லேயே ஓடிக்கொண்டு இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கிறது அரசாங்கத்தில் இருக்கக்கூடியவர்கள். ஆனால் இந்த அரசியலில் இருப்பவர்கள் முதல்ல வந்து மே மாதம் வரைக்கும் வந்து பெரிய முடிவுகளை எடுக்க வேண்டாம். கட்சியை மாறுவதோ அல்லது வந்து வேறு ஏதாவது ஒரு கூட்டணிக்கோ அந்த அளவுக்கு பெரிய இதெல்லாம் வந்து ஜாதகம் பார்த்து தான் பண்ணுகிறார்கள். அதனால் ஜாக்கிரதையாக வந்து ஜாதகத்தை பார்த்து நம்ம உங்களுடைய பிறந்த ஜாதகத்தை வைத்து கொண்டு அதை வந்து முடிவெடுங்கள். அதுதான் அரசியல்வாதிகளுக்கு நான் சொல்கிறது. ஆனால் மே மாதத்துக்கு பிறகு அவர்களுக்கு லாபம், அதுக்கப்புறம் நம்ம வந்து எப்படி மட்டும் முடிவு எடுத்துக்கலாம். இருந்தாலும் இந்த அரசியல்வாதிகள் சவுத்துக்கும் நார்த்துக்கும் தொடர்பு கொண்ட அதாவது எம்பி சீட்டுக்கு அடையக்கூடிய சான்சஸ் நிறைய இருக்கிறது. அஷ்டமத்து சனி வந்து பொறுப்புகளை கூட்டும், அந்த மாதிரி எம்பி ஆவதற்கு சான்சஸ் இருக்கிறது. பிறகு இண்டஸ்ட்ரியல் பீப்புள் அவன் பெரிய பெரிய இண்டஸ்ட்ரியெல்லாம் நடத்தக்கூடியவர்கள் இந்த முதல் அதாவது வருஷம் முழுவதுமே அவர்களுக்கு ஒரு நல்ல அமைப்பு இருக்கிறது. ஆனால் 11 இடத்துக்கு போகும்போது பணம் தேங்குவதற்குண்டான சான்சஸ் இருக்குது. லாபஸ்தானாதிபதியாக இருந்தாலும் கூட பணம் வந்து எங்கேயாவது போய் பெரிய அமௌண்ட்டை வந்து மாட்டிக்கொள்ளக்கூடிய, ஏன்னா 8 இடத்துல சனி இருக்கும்பொழுது எங்கேயாவது போய் சிக்கி வச்சுருவார். அதனால் பெரிய அமௌண்ட்டை வந்து நம்ம எப்போவுமே இனிஷியேட் பண்ணும்போது ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். அதிலும் கூட நான் சொல்லுவது எப்பொழுது அப்படின்னாக்கா கடைசி செக்மெண்ட்டில் ராகு கேத்துலாம் போயிட்டு இந்த சனி வக்கரம் அடைகிறார்கள் இல்லையா, அந்த சனி வக்கரம் வந்து கிட்டத்தட்ட வந்து நவம்பர் 12 அடைகிறார். நவம்பர் டிசம்பர் எந்த அமௌண்ட்டும் கொடுக்கல் வாங்கல் நோ, அப்படியே லாக் ஆகிடும். அதுக்கப்புறம் வந்து ஏனென்றால் வந்து சனி வக்கரம் பெற்று அவர் ஒரு தடவை வக்கரம் ஆகிட்டாருனாக்கா அது ஏதாவது லாக் பண்ணி வச்சுடுவார். அதனால் இந்த ஷேர் மார்க்கெட் பண்ணுகின்றவர்கள் சனி அஷ்டமத்துக்கு போனோன்னு ஜாக்கிரதையாகவே இருக்கணும். அவர்களுக்கு தான் நான் வந்து கால பைரவையும் சேர்த்து சொல்கிறேன். நான் அவர்களுக்கு கால பைரவரையும் வந்து வழிபடுங்கள், அதே போல் மகாலட்சுமியை வழிபடுங்கள். சரியா? ரைட்டு. இப்போது ஜாபில் வந்து இருப்பவர்களுக்கு வந்து அதாவது நார்மலாக ப்ரைவேட்டில் இருக்கக்கூடிய அந்த மக்களுக்கு வந்து ஒரு மாற்றம் கிடைக்க இருக்கிறது. ஒரு சனி வந்து பயிற்சி ஆன பிறகு குரு பயிற்சி வரைக்கும் நீங்கள் மாற வேண்டாம். முதல் செக்மெண்ட் ஒரு மே மாதம் வரைக்கும் நோ சேஞ்ச் ஆஃப் பிளேசஸ், அதுவாக வந்ததுன்னா நமக்கு வேறு வழி இல்லை, நம்ம அது பார்த்துக்கிடலாம். சிவன் கோயிலுக்கு போய்ட்டு வாங்க. இந்த ஜாபில் இருக்கக்கூடியவர்கள் அந்த ஜாபில் இருக்கக்கூடிய ப்ரைவேட்டில் வந்து வெளிநாட்டில் இருப்பவர்களுக்கு ஒரு நல்ல ஆதாயம். ஏன்னால் வெளிநாடு மீனம் என்பது கடல் கடந்துன்னு அர்த்தம். அந்த குரு வந்து மீனத்தினுடைய அதிபதி 11 இடத்துக்கு போகின்றார் அப்படிங்கும்போது வெளிநாட்டில் அவர்களுடைய ஆதாயமும் அவருடைய பதவியும் அவருடைய வேலையினுடைய ப்ரமோஷன்ஸ் எல்லாமே வந்து அமையும். ரைட்டு. இந்த யோக அமைப்புகளில் பெரிய லாபம் யாருக்குன்னு கேட்டால் கிரிமினல் லாயர்ஸ், சிவில் லாயர்ஸ், ஆடிட்டர்ஸ், அப்புறம் வந்து இன்ஜினியர்ஸ், அதாவது வந்து இந்த ரோடு கான்ட்ராக்டர்லாம் எடுத்து பிரிட்ஜ் இதெல்லாம் கான்ட்ராக்டர்லாம் எடுத்து செய்பவர்களுக்கு நல்ல லாபம் இருக்கிறது. சனியினால் வருமானம் சார், சிம்மராசிக்காரர்களுக்கு இந்த வருடம் வந்து சனியினால் வருமானம், சனியினால் ஆயுள், சனியினால் கௌரவம் எல்லாமே இருக்கிறது. வீட்டில் தான் பிரச்சனை. ரைட்டா? வீட்டில் வந்து கொஞ்சம் அடக்கி வாசிப்பது நமக்கு நல்லது. வார்த்தைகள்னால நிறைய பண்ணிடக்கூடாது. நிறைய சிந்தனை பண்ணிக்கிட்டே இருப்போம், இந்த தொழிலாக அந்த தொழிலான்னு மாறிக்கிட்டே இருக்கும். மே மாதம் வரைக்கும் எந்த தொழிலும் வேண்டாம், போய் கொண்டிருப்பது அப்படியே போய் கொண்டு இருக்கட்டும். ப்ரொஃபஸர்ஸு இந்த மாதிரி ஆசிரியர் பெருமக்களுக்கு ஒரு பெரிய ஒரு ஒரு அந்த தொழில், நீங்கள் உங்களுடைய தொழிலில் வந்து கொஞ்சம் ஏதாவது ஸ்ட்ரெஸ்ஸு கூட்டி உங்களுக்கு பொறுப்புகள் கூட்டி 2-3 பொறுப்புகளை எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும். ஆனால் வந்து கொஞ்சம் ரெக்கக்னேஷன் கிடைக்கலையே அப்படிங்கிற ஒரு வருத்தம் இருக்கத்தான் செய்யும். அது வந்து இந்த சனியினுடைய ஒரு அமைப்பாக நான் பார்க்கின்றேன். பிறகு லாஜிஸ்டிக் வைத்து நடத்துபவர்கள், பெரிய பெரிய கண்டெய்னர் லாரி எல்லாம் வைத்து நடத்துபவர்களுக்கு இந்த வருஷம் ரொம்ப நல்லாவே இருக்கிறது. இன்சூரன்ஸ் பண்ணிக்கணும், பழைய வண்டி இருந்தால் மாற்றிவிட்டு அதுக்கு இன்சூரன்ஸ் பண்ணிக்கிறது நல்லது. அது ஒரு விஷயம் வந்து இந்த கடைசி இந்த வருஷத்தினுடைய 25 கடைசி, அதாவது நம்ம சொல்கிறது அக்டோபர் நவம்பர் டிசம்பரில் வந்து இந்த வண்டிக்கு எல்லாத்துக்குமே வந்து இன்சூரன்ஸ் ப்ராப்பராக இருக்கிறதா அப்படிங்கிறது அவர்களுக்கு வந்து நம்ம பார்த்து கொள்ள வேண்டும். பேங்க் செக்டரில் இருக்கிறவர்களுக்கு வெளியூரில் வெளி மாநிலங்களில் நல்ல பொறுப்பு வந்தால் எடுத்துக்கிடுங்க. வீட்டில் இருந்து கொஞ்சம் தூரமாக பேங்க் செக்டர் அந்த மணி அதுவும் வந்து பேங்க்கில் வந்து மணி ஹேண்டில் பண்ணக்கூடியவர்கள் கொஞ்சம் வெளியே ஒரு வெளியில் போயிடுறது நல்லது கொஞ்சம். ஏனென்றால் அவர்களுக்கு அந்த பொறுப்பு ப்ரமோஷனும் கூடும், அதில் கான்சன்ட்ரேஷனும் நம்மளால் பண்ண முடியும்போது அதை எடுத்துக்கொள்வோம். இந்த ஹோட்டல் பிஸ்னஸ் வைத்து பண்ணுபவர்கள், தியேட்டர் வைத்து நடத்துபவர்கள், பிறகு லாட்ஜ் வைத்து நடத்துபவர்கள், கல்வி சாலைகள் நடத்துபவர்கள், பிறகு வந்து கால்நடை மருத்துவம், அதாவது வந்து
வெட்டினரி டாக்டர் சாகர் போன்றவர்கள் இவர்கள் அத்தனை பேருக்குமே நல்ல ஒரு அமைப்பு. பிறகு முக்கியமாக இந்த ஆர்டிஃபிஷியல் நகைகள் ஆர்னமெண்ட் எல்லாம் வந்து பண்ணுகிறார்கள் இல்லையா, அதே மாதிரி ஹோம் டெக்கரேட்டர்ஸ் இந்த வீட்டை அலங்கரிக்கக்கூடியவர்கள், பிறகு வந்து டிவி இந்த மாதிரியான ஷோரூம் வைத்து நடத்துபவர்களுக்கு இந்த இந்த சனியினுடைய அஷ்டமத்து சனியினுடைய அந்த விஷயங்கள் அத்தனையுமே நல்ல விதமாகத்தான் இருக்கிறது. அதனால் அதிலெல்லாம் ஒரு குறையுமே கிடையாது. ஆக மொத்தத்தில் இப்படியாக தொழில் வந்து மேக்சிமம் விருத்தி தான் இருக்கின்றது. கடன் கிடைக்கும்னு நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், கடன் தொழிலுக்காக வாங்குவதுன்னு சொல்லிட்டேன், எல்லாமே சொல்லிட்டேன். பார்ட்னர்ஷிப்பில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்கள். ஷேர் மார்க்கெட் என்ன அப்படின்னாக்கா, ஒரு குரூப்பே இருக்கிறது, அந்த குரூப்புக்கு வந்து நான் சொல்கிறேன், ஷேர் மார்க்கெட்டில் இந்த சனி நிமித்தமான குரு நிமித்தமான பொருள்கள், அதாவது வந்து எண்ணெய்கள், குடிக்க முடியாத, நான் எப்பயுமே சனியினுடைய காரகத்து முன்னா ஆயிலு, இரும்பு, எஃகு, குடிக்க முடியாத ஃபினாயில் மாதிரியான விஷயங்கள், பிறகு வந்து மற்ற தொழில்களுக்கு பயன்படுத்தக்கூடிய துணிகள், அதாவது ஆடைகளுக்கு இல்லை, மற்ற தொழில், இந்த கர்ச்சீஃபு, இந்த கார் துடைக்கிற இந்த கார்மெண்ட்ஸ் எல்லாம் இருக்கிறது இல்லையா, இந்த மாதிரியான ரெக்சின்ஸ், இந்த மாதிரியான பிளாஸ்டிக் சமாச்சாரமான இந்த மாதிரியான கம்பெனிகளில் வந்து ஷேர் பண்ணினா கண்டிப்பாக நமக்கு அந்த ஷேர் நல்லபடியாக வளரும். சரி, தொழில் முடிஞ்செடுத்து அடுத்தது என்ன அப்படின்னா படிப்பு. படிக்கக்கூடியவர்களுக்கு எப்படி இருக்கும் அஷ்டமத்து சனி அப்படின்னா குழப்பம் குழப்பம் குழப்பம், நிறைய குழப்பங்கள் இருக்கும். என்ன சுவாமிஜி இப்படி சொல்லிட்டேன் அப்படின்னாக்கா, இந்த முதல் செக்மெண்ட்டில் வந்து ஏனென்றால் சனி வந்து ஒரு சோம்பலை கொடுத்து அப்படியே வச்சுருவார். அதுக்கப்புறம் கூட வந்து நிறைய கற்பனை பண்ணிக்கிட்டே இருப்போம், கற்பனை பண்ணிக்கிட்டே இருப்போம், ஒன்றுமே வந்து எந்த கற்பனைக்கும் இடம் கொடுக்காம நம்ம வந்து படிக்கிற விஷயத்தில் கவனம் செலுத்தினா போதும். ஆமாம், கேது தலைக்கு வந்த பிறகு நம்ம ஃபாரினில் போய் படிக்கலாமா அப்படின்னு தோணிடும். ஆனால் ஃபாரின் போய் படிக்கணும்னு நினைக்கிறவர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் இருக்குது. நான் வந்து ஒரு கோர்ஸ் ஆரம்பிச்சுட்டேன், நான் மறுபடியும் போகலாமா அப்படின்னாக்கா கேது ஏதாவது தவறாக ஏதாவது இது பண்ணிடுவார். அதிலும் மகா நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வெளிநாடுகளுக்கு போய் படிப்பதற்கு நல்ல ஒரு வாய்ப்புகள். ஹாஸ்டலில் தங்கி படிக்கிறோம் அப்படின்னா இரவு நேரங்களில் வந்து டூவீலரில் வெளியில் சுத்த வேண்டாம் மாணவர்களுக்கு. ஆனால் ஹாஸ்டலில் தங்கி கொஞ்சம் வெளியூர் போய் தங்கி படிக்கிறது நல்ல வளர்ச்சியை கொடுக்கும். இதில் வந்து பிளஸ் டூ மாணவர்களுக்கு தான் கொஞ்சம் சேலஞ்சிங்கான ஒரு வருஷமாக இருக்கிறது. சனி வந்து தன்னுடைய பத்தாம் பார்வையாக ஐந்தாம் இடத்தை பார்க்கிறார் அப்படிங்கும்போது பிஹெச்டி பண்ணுபவர்களுக்கு எல்லாமே நல்ல ஒரு அமைப்பு, அவர்கள் வந்து கொஞ்சம் மெச்சோர்டாக வந்து நம்ம தீசிஸ் எல்லாம் வந்து சப்மிட் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கிறது. அது வந்து குரு வந்து மே மாதத்துக்கு அப்புறம் சப்மிட் பண்ணுங்கள், ரைட்டா, அப்போ தான் வந்து குருவனுடைய பார்வை கிடைக்கும். அது வரைக்கும் கொஞ்சம் குழப்பம் இருக்கும், அதுக்கப்புறம் நம்ம நல்லபடியாக நடந்துடும். அதனால் குரு வந்து ஐந்தாம் இடத்தை பார்க்கிறார் அப்படிங்கும்போது இன்னொரு விஷயத்தையும் சொல்லிடுறேன், குழந்தைக்கும் திருமணத்திற்கும் உறவுகளில் அதை விட்டு போயிச்சு பாருங்கள், திருமணத்திற்கு இந்த 10லேருந்து அவர் 11 மே மாதத்துக்கு அப்புறம் திருமணம் வந்து தாராளமாக ஏற்பாடு செய்யலாம், குழந்தைகளுக்கும் முயற்சி செய்யலாம். குழந்தைகளுக்கு, அதாவது தந்தை மகன் உறவு என்பது இந்த சனி மாறி குரு வந்து மூன்றாம் இடம் ஏறினவுடனே சரியாக சுமூகமாகிடும். குழந்தைகளுக்கும் நல்ல ஒரு அமைப்பு இருக்கும். திருமணம் வந்து இரண்டாம் திருமணம் சில பேருக்கு ஏற்படும், சில பேருக்கு வந்து டைவர்ஸ் வரைக்கும் இருந்ததெல்லாம் போயிட்டு டைவர்ஸ் இல்லை வேண்டாம் சுமூகமாக இன்னும் கொஞ்சம் வாழ்ந்து பார்ப்போன்னு திரும்பி வந்துடுவாங்க. சரி, மாணவர்களுக்கு வந்து பிளஸ் டூ மாணவர்களுக்கு கொஞ்சம் குழப்பமாகும். பிறகு வந்து யூஜி மாணவர்களுக்கு ஒரு நல்ல அமைப்பாக நான் பார்க்குறேன். குரு மே மாதம் வரைக்கும் குரு இங்கே தான் இருக்கிறார், அதுக்கப்புறமும் குருவனுடைய அனுகிரகம் புதனுக்கு போகிறதுனால நல்ல படிப்பு, கம்ப்யூட்டர் ரிலேட்டட் படிக்கிறவர்கள், பிறகு வந்து அக்கௌண்ட்ஸ், ஆடிட்டிங் இதெல்லாம் படிக்கின்றவர்கள் நிறைய பேர் சிம்மத்திலிருந்து ஆடிட்டராக உருவாகிறதுக்கு சான்சஸ் உண்டு. கம்ப்யூட்டர் துறையில் இந்த ஏஐ எஜுகேஷனை கொஞ்சம் அடாப்ட் பண்ணுவோம். நான் சொல்லுகின்றேன், அது எந்த மாணவராக இருந்தாலும் சிம்ம ராசியில் பிறந்தவர்களா, நீங்கள் வந்து ஏஐ அப்படிங்கிற ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் எஜுகேஷன் கொஞ்சம் படிச்சிட்டிங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையை வந்து இந்த தலையில் இருக்கக்கூடிய கேத்து வந்து அவ்வளவு வந்து உயர்த்தி கொடுத்துருவார். அதனால இந்த வருஷத்தை பயன்படுத்துங்கள் நான் சொல்கிறேன். அது என்ன வருதோ நான் படிக்கிறேன் அப்படி இல்லை, நீங்கள் பிளான் பண்ணுங்கப்பா. புதனுடைய ராசியில் வந்து குரு உட்கார, குரு வந்து எட்டுக்குண்டானவன், இந்த ஐந்துக்கும் எட்டுக்குண்டானவன், அதாவது வந்து உலகியல் கல்வி, அதே போல் உலகியல் கல்வியிலேயே ஆர்டிஃபிஷியல் கல்வி, அதாவது மீடியா வகையான கல்வி, டெக்னாலஜி வைஸ் டெவலப்மெண்ட்டோடு இருக்கிறத வந்து நீங்கள் தேர்ந்தெடுங்கள் அப்படிங்கிறத என்னுடைய சஜஷன். சரி, ஆக மொத்தத்தில் இந்த சிம்மராசி அன்பர்கள் இந்த வருஷம் வந்து படிக்கக்கூடிய மாணவர்கள் வந்து பெரிய ஒரு இன்டெலிஜென்ட்டாக ஞானியாக விஞ்ஞானியாக ஏற்கனவே சொல்லிட்டேன் மாறிவிடுவார்கள். ரைட்டு, சொத்துக்கள் சொத்துக்கள் வாங்க போகிறேன்னா விற்க போகிறேன்னா. சரி, குரு வந்து 10ஆம் இடத்துலேருந்து 4ஆம் இடத்தை பார்க்கிறார். வீடு வாங்குவதற்குண்டான முயற்சிகள், நிலம் வாங்குவதற்குண்டான முயற்சிகள் நடக்கும். ஏனென்றால்
சனி வந்து இப்போதைக்கு நான்காம் இடத்தை பார்க்கிறார். இரண்டாம் அதாவது செகண்ட் ஹேண்டில் வந்து ஒரு வீடு வாங்கக்கூடிய ஒரு யோகம் இருக்குது, வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய ஒரு யோகம் இருக்கிறது. வீட்டை வித்துட்டு நம்ம வந்து வெளியில் அதாவது வேற எங்கேயாவது வந்து மாறிக்கிடலாமா அப்படிங்கிற யோசனைகளும் வரும். இது நடைமுறைப்படுத்தலாமா வேண்டாமா அப்படிங்கிறதான் ஒரு கேள்வி. என்னை கேட்டால் கொஞ்சம் பொறுங்கள், மே மாதம் வரைக்கும் பொறுங்கள். லேண்டு விற்கிறதா இருக்கட்டும் அல்லது வாங்கிறதா இருக்கட்டும், வீடு விற்கிறதா இருக்கட்டும் வாங்கிறதா இருக்கட்டும், இந்த விஷயங்களை கொஞ்சம் தள்ளி வைப்போம் நம்ம. அதாவது கொஞ்சம் மே மாதம் வரைக்கும், மே மாதம் வரைக்கும்னா எத்தனை மாதம் இருக்குது, 6-7 மாதம் இருக்கிறது இல்லையா அப்படின்னாக்கா சரி, அது வரைக்கும்னாக்கா இந்த ஜனவரி மாதம், இப்போ நம்ம வந்து இன்னும் 2 மாதம் இருக்கிறதே, ஜனவரி மாதத்துக்குள்ளே உங்களால் வாங்க முடியும் பண்ண முடியும்னா தாராளமாக பண்ணுவோம். ஆனால் ஜனவரி 1 முதல் மே 15 வரை நம்ம வாங்காமல் இருக்கிறது நல்லது. ஏன் சுவாமிகளை, குரு அங்கே தானே இருக்கிறார் அப்படின்னாக்கா, இல்லை சனியினுடைய பார்வையும் 4ஆம் இடத்துக்கு இருக்கிறது, 8ஆம் இடத்தில் ராகு வந்து உத்தர பாத்ரபதம் என்கின்ற அந்த சனியினுடைய நட்சத்திரத்திலே ராகு உட்கார்ந்துருக்கிறார். அதனால சனியினுடைய பார்வை குரூர பார்வையாக மாறிடும், டாக்குமெண்டேஷனில் இஷ்யூ வந்துடும். இது மட்டும்தான் நான் கொஞ்சம் இந்த ரியல் எஸ்டேட் பண்ணுறவர்களுக்கு கொஞ்சம் ஒரு ட்ராபேக்காக பார்க்குறேன். அதனால் அவர்கள் என்ன பண்ணலாம், ரியல் எஸ்டேட் பண்ணுபவர்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னாக்கா, இப்போ 4ஆம் இடத்து அதிபதி ஆகிய செவ்வாயினுடைய அந்த அனுகிரகம் அடைவதற்கு நீங்கள் ஷஷ்டி விரதம் இருக்கலாம், இப்போ வரக்கூடிய ஷஷ்டி விரதம் இருக்கலாம், இல்லைன்னாக்கா முருகனுடைய கோயிலுக்கு போயிட்டு வரலாம். முருகனுடைய கோயில் எந்த கோயிலுக்கு போயிட்டு வரலாம், அறுபடை வீடுகளில் அந்த ஒரு குருவனுடைய அந்த வீடாகிய திருச்செந்தூருக்கு தாராளமாக போயிட்டு வரலாம். அந்த பூமி யோகம் நல்லபடியாக வந்துடும். வீடு வாங்க வேண்டும் அப்படின்னு நினைச்சாலும் சரி, கொஞ்சம் வெயிட் பண்ணி வாங்கிக்கலாம். மற்றபடி நான் வேற ஏதாவது தங்க நகைகள் இதெல்லாம் வாங்கணும் அப்படின்னாக்கா, நகைகள் வாங்குவதற்குண்டான அந்த யோகம் வந்து வீட்டில் வந்து மூத்தவர்களிடமிருந்து நமக்கு அம்மா அப்பா அந்த மாதிரி அம்மா வீட்டிலேருந்தோ மாமனார் வீட்டிலேருந்தோ நகைகள் வந்து பெண்களுக்கு கிடைப்பதற்கு சான்சஸ் நிறைய இருக்குது. வேற ஏதாவது அசெட்ஸ் நான் வந்து வாங்கணும் அப்படின்னா, பித்ரார்ஜிதமான பாகப்பிரிவினையின் மூலமாக சில குழப்பங்களுக்கு நடுவில் சொத்துக்கள் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கு. சரி, நான் வந்து பிஸ்னஸை டெவலப் பண்ண சொல்ல போகிறேன், அதனால் தாராளமாக வாங்கலாம், இப்பயே கூட வாங்கலாம், தாராளமாக வாங்கலாம். நான் வந்து ஒரு என்னுடைய கல்வி ஸ்தாபனத்தை இன்னொரு பிரான்ச்சு ஆரம்பிக்க போகிறேன், தாராளமாக வாங்குவேன் சிம்மராசிக்காரர்கள். இல்லை என்னுடைய பிஸ்னஸ்க்கு இன்னொரு பிரான்ச்சு வாங்க போகிறேன், சொந்தமாக வாங்கலாம்னு நினைக்கிறேன், வாடகையில் இருக்கும் அது சொந்தமாக கன்வெர்ட் பண்ணிக்கலாம், பிஸ்னஸ் ரீதியாக பண்ணிக்கலாம். தான் இருப்பதற்கு தாங்க பிரச்சனை, தன்னுடைய வசிப்பு இடம், அது வசிப்பிடம்னாக்கா கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறது நல்லது. வேறு என்ன சொத்துக்கள் அப்படின்னாக்கா, நம்ம வந்து பேங்க்கில் வந்து டெபாசிட்டு இந்த மாதிரிலாம் ஏதோ ஒரு டெபாசிட்டெல்லாம் முடிகிறது அப்படின்னாக்கா, அந்த டெபாசிட்டை மறுபடியும் வந்து டெபாசிட்டே பண்ணுங்க, லிக்விடாக இதுலேயும் பயன்படுத்த வேண்டாம். அதனால் இந்த சொத்துக்கள் வாங்கக்கூடிய விஷயத்தில் கொஞ்சம் பொறுமை தேவை, மற்றபடி பிஸ்னஸுக்காக டெவலப் பண்ணுறதுக்கு என்ன மட்டும் பண்ணலாம். சரி, கடைசியாக சிம்ம ராசி அன்பர்களுக்கு, அது வந்து மகமாகவோ பூர்வமாகவோ உத்தரமாகவோ இருப்பவர்களுக்கு இந்த வருஷமானது, அதாவது ஒரு நல்ல தன்னுடைய சுய கௌரவத்தையும் உயர்த்தி, தன்னுடைய போராட்ட அதாவது போராடும் குணத்தையும் நிலைநாட்டி நிறைய சாதிப்பதைத்தான் காட்டுகிறது. பயப்படாதீர்கள் அப்படின்னு சொல்லி இந்த உரையை தொடர் நிறைவு செய்கின்றேன். அம்பிகையினுடைய அருளால் இந்த வருடம் உங்களுக்கு அனைத்து விதமான சௌபாகியங்களும் லட்சுமி கட்டாட்சங்களையும் கொடுக்க வேண்டும் என்கின்ற பிரார்த்தனையுடன் நிறைவு செய்கின்றேன். ஹரிஹி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமோ நமஃ. ஓம்.